வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படினா, நம்ம வந்து லாஸ்ட் प्रीवियस वीडियोसல வந்து பட்டி வச்ச பிரின்சஸ் வந்து பேட்டர்ன் போட்டோம். இந்த வீடியோல வந்து பட்டி இல்லாத அதாவது வித்தம் பட்டி பிரின்சஸ் எப்படி அப்படிங்கறத கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So, this is our main fabric. First, lining la varanjiralam. இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணும்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். பின் உயரம் 13, பின் கழுத்து இறக்கம் 6 இன்ச், ஷோல்டர் 13 இன்ச், சின்ன ஷோல்டர் 2.5 இன்ச், கை நீளம் 6, கை சுற்றளவு 5.75, முன் உயரம் 8.5, அடி உயரம் 2.5, மார்பு சுற்றளவு 33, ஸ்தானம் 34, இடுப்பு 26, முன் கழுத்து இறக்கம் 6 இன்ச். இப்போ பேக் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டோட உயரம் பின் உயரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்கன்னா, பின் உயரம் வந்து 13, 1/2 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ 13.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்பு பாயிண்ட்டு 1/6 மார்பு, 33 6 ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5. பின் கழுத்து இறக்கம், பின் கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச், 1/2 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணுறோம். அப்போது 6.5. மார்பு சுற்றளவு, மார்பு பாயிண்ட்டில் மார்பு சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். 1/4 மார்பு ப்ளஸ் 1, மார்பு சுற்றளவு வந்து 33, அது 4 ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 9.2 இன்ச் வரும். ஒன்றரை இன்ச் தையலுக்கு விடுறேன். இருப்பு சுற்றளவு, இருப்பு வந்து இருப்பு சுற்றளவு வந்து 26, 26 4 ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 7.5 இன்ச். அதை இதில் மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ். ஷோல்டர், ஷோல்டர் வந்து 13, 13 6 ஆல் டிவைட் பண்ணும்போது, அதாவது ஹாஃப் ஷோல்டர், ஃபுல் ஷோல்டர் வந்து 13, அதை ஹாஃப் ஷோல்டர் பண்ணும்போது நமக்கு வந்து 6.5 இன்ச். அதுக்கப்புறமே நெக்கோட கேப் வந்து 2.5 இன்ச், 1/2 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணி 3 இன்ச். இந்த ஆம்பூல் பாயிண்ட்லேருந்து 3 இன்ச், இந்த இடத்துல இருந்து நம்ம நார்மலாக வரைகிற மாதிரி ஆம்பூல் வரைகிறோம். பாயிண்ட் 2 இன்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் போய் டச் ஆகணும். நெக்கோட இறக்கம் வந்து அதில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் நார்மல் நெக் தான் வந்து போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போட் நெக் கூட இதே மாடலில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கடைசியில் என்ன நெக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஹாஃப் ஷோல்டரோட கேப் கொடுத்துடலாம், 1/2 இன்ச். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்கை வந்து கடைசியில் பார்த்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி போடுறோம். இது வந்து பட்டி உள்ள பிரின்சஸ், சாரி வித்தவுட் பட்டி. ஸோ நம்ம இதுலேயே வந்துடும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரியே தான் பேக் பார்ட்டை அப்படியே இதில் வந்து மார்க் பண்ணிடுங்க. நெக்குக்கான கேப் மட்டும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ஃப்ரண்ட் பார்ட்டு. நம்ம பேக் பார்ட் வந்து நமக்கு நார்மல் தான். நம்ம கட்டோரி எடுத்தாலும் சரி, என்ன நீங்கள் பிரின்சஸ் எல்லாமே வந்து நமக்கு பேக் பார்ட் வந்து நம்ம எப்போதும் மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பேக் பார்ட்டை வச்சு எப்படி வந்து நம்ம இதை பிரின்சஸாக மாற்றலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எப்போதும் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு வந்து இந்த ஷேப் தேவையில்லை. ஸோ அதனால் எடுத்துட்டு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். ஸோ அதையும் இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன வித்தியாசம் நமக்கு வர்றது வந்து, நம்ம 1/2 இன்ச் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும்.
மற்றபடி எல்லாமே நார்மல் தான். இப்போ நார்மலா நம்ம வரையிற மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து நெக்கோட இறக்க எவ்வளவு வேணுமோ அதை வரையிக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச் வைக்கிறேன். இப்போ முன் உயரம் வந்து 8 கால் இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணும்போது 8 1/4 முன் உயரத்திலிருந்து அடி உயரம் வைக்கிறோம். அடி உயரம் வந்து 2.5 இதிலிருந்து ஜஸ்ட் லைன் போடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே அதை வச்சு தான் நமக்கு எல்லா வீடியோ வரும். கட்டோரியிலேருந்து டபுள் கட்டோரி, சிங்கிள் கட்டோரி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மெத்தடை மட்டும் வச்சு நீங்கள் அதை கரெக்டாக படிச்சிட்டிங்கனாலே எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக உள்ள பிளவுஸில் என்ன பண்ணுவோம்னா இந்த அடி உயரத்துலேருந்து 1 இன்ச் வைப்போம் வெளியில். ஆனால் இந்த பிரின்சஸ் வித்தவுட் பட்டிக்கு வந்து நமக்கு இந்த கீழே பாட்டம்லேருந்து 1 இன்ச் எடுக்கணும். இந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான், மற்றபடி நார்மல் தான் நமக்கு. ஸோ நெக்கு பக்கத்துலேருந்து நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி 1/2 இன்ச் எடுத்துட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் ஹூக் வைக்கும்போது நமக்கு எந்த மாதிரி லூஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நெக் பக்கத்தில் எந்த லூஸும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நமக்கு தெரியும் டாட்டோட பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 1/10 மார்பு பிளஸ் 1/2 இன்ச். மார்பு சுச்சளவை 10 டிவைட் பண்ணிவிட்டு பிளஸ் 1/2 இன்ச் ஆட் பண்ணும். எனக்கு 3.3 பிளஸ் 1/2 இன்ச் ஆட் பண்ணும்போது 3.75. ஸோ அதை இதில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கீழே வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். நம்ம அடி உயரம் வரைக்கும் போடுவோம். இது வித்தவுட் பட்டிங்கிறதுனால கீழே வரைக்கும் நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறவு டாட்டோட இன்டேக் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து A to B, ஏ வந்து இது, பி இது. இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடியது கீழேருந்து பார்க்க போகிறோம். அவ்வளோதான். A to B நமக்கு வந்து 10 இன்ச் வருது. A to B வந்து 10 இன்ச் வருது. இடுப்புக்கான ஃபார்முலா வந்து 1/4 இடுப்பு பிளஸ் 1/2. இடுப்பு சுற்றளவு வந்து 26, அதை 4 டிவைட் பண்ணி பிளஸ் 1/2 இன்ச் ஆட் பண்ணும்போது 7 வரும் நமக்கு. ஸோ 10லேருந்து 7 கழிக்கும்போது 3, 3ல் பாதி தான் நமக்கான டாட்டுக்கான இன்டேக். 3ல் பாதிங்கும் போது நமக்கு 1/2 இன்ச் வரும். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணக்கூடிய இந்த இது வந்து அடி உயரத்தில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுடணும். அந்த பட்டி பார்ட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் கோடாக போட்டு விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆம்போல் வளைவு வரைஞ்சிடலாம். இங்கேருந்து நார்மலாக கொஞ்சம் மட்டும் ஒரு உள் வளைவு கொடுக்கணும். அவ்வளோதான். அதோடு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு ஆம்போல் பார்க்கணும். ஆம்போலோட சென்டர் பார்த்துக்கோங்க. ஸோ சென்டர் பாயிண்ட்டோடு நம்ம வந்து இது ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு டாட்டு இந்த டாட்டுக்கு இந்த சைடு 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த சைடு 1/4 இன்ச் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டையும் நம்ம இந்த சென்டரோடு ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து பட்டி இல்லாத பிரின்சஸ் வந்து நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். இதில் எப்படி நம்ம கட்டிங் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே நெக் ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம்னா இங்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைனில் கட் பண்ணாமல் 1/4 இன்ச் மட்டும் கொஞ்சம் உள்ளே கட் பண்ணணும்.
உள்ள கட் பண்ணி இந்த வெளியில உள்ள அவுட்டர் லைன் கட் பண்ணி எடுத்துறோம். அதுக்கு அப்புறம் இந்த சைடு உள்ள லைன் கட் பண்ணி இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சமா ஒரு 1/4 இன்ச்க்கு கட் பண்ணிட்டு நம்ம சைடு கட் பண்ணி எடுத்துறலாம். இதுல ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நார்மலா வந்து பிரின்சஸ் வந்து பேட்டர்ன் போட்டுட்டு கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த தையலுக்கானது, அதாவது இந்த ரெண்டையும் கட் பண்ணிட்டு சேர்த்து தைக்கும் போது உள்ள தையலுக்கான அளவை வந்து நம்ம பேட்டர்ன் போடும்போது துணியில அப்படியே கட் பண்ணிடுவோம், கொஞ்சம் எக்ஸஸா விட்டு. இதுல நம்ம அப்படி பண்ணல, டைரக்டா துணியில போட்டிருக்கிறதுனால சீம் அலவன்ஸ் மட்டும் ஒரு 1/2 இன்ச், நம்ம தையலுக்கு தேவையான ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் நீங்க விட்டுக்கோங்க. அதாவது எவ்வளவு ஜாயின் பண்ணி எடுப்பீங்களோ அவ்வளவு. ஸோ நான் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு இதுதான் முடிஞ்சு, இதுதான் ஒரு பேட்டர்ன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்த உடனே மெயினாக நம்ம பண்ண வேண்டியது உள்ளே வந்து இன்டு மார்க் பண்ணிடுங்க. 1 இன்டு மார்க் வெளியில் வச்சு தைக்கணும், இல்லைன்னா 2 இன்டு மார்க்கும் உள்ளே வச்சு தைக்கணும். நீங்கள் இன்டு மார்க்கை வந்து ஒரு பக்கம் உள்ள ஒரு பக்கம் வெளியில் வச்சு தைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பீஸ் மாறிடும். இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். இப்போ வந்து இந்த இதை நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை மெயின் ஃபேப்ரிக்ல அப்படியே பிளேஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ பிரின்சஸோட ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம். ஸ்டிச்சிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பேக் ஸ்லீவில் ஸ்லீவ் எல்லாமே நார்மல் தான் நமக்கு. ஸோ எப்படி பீசஸை வச்சுக்கணும்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்டு மார்க், 2 இன்டு மார்க்கையும் ராங் சைட் பக்கமாக அப்படி வச்சுருங்க. நல்ல பக்கம் வெளியில் இருக்குது, அதே மாதிரி இதில் நல்ல பக்கம் வெளியில் இருக்குது. இது வந்து நம்ம பதிக்க தான் போகிறோம், அடித்து திருப்ப போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம ரைட் சைடு வந்து வெளியில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ சுற்றி ஒரு பதிப்படி அடித்து விட்டுறலாம். நீங்கள் பைப்பிங் கொடுக்க போகிறீங்க இல்லை உள்ளே கொடுத்து திருப்ப போகிறீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பக்கத்தை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இதை நான் வந்து பதிக்க போகிறதுனால நான் வந்து வெளிப்பக்கமாக வச்சுருக்கேன். மெயினாக வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் தைக்கும் போது பீஸ் மாற்றிடக்கூடாது. நான் மெயினாக திருப்பி திருப்பி சொல்கிறது, நம்ம இன்டு மார்க் போட்டிருக்க 2 இன்டு மார்க்கும் ஒரே பக்கமாக இருக்கணும். 1 இன்டு மார்க் வெளி பக்கமாக, 1 இன்டு மார்க் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தப்பாக தைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ 2 இன்டு மார்க்கும் உள்ளே வச்சாச்சு நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து சுற்றி பதிச்சு அடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் இதை தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சென்டர் பார்ட் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி சென்டர் பார்ட் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். மெயினாக வந்து என்ன பண்ணணும்னா, இன்டு மார்க் 2 வெளியில் வச்சுருக்கேன், ஓகேவா? இன்டு மார்க் 2 வெளியில் வச்சுருக்கேன், 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கு. அடித்து நெக்லைனை வந்து அடித்து திருப்ப போகிறோம், ஓகேவா?
நமக்கு ஹைட் டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இப்படி கூட ஃபோல்ட் பண்ணி தைக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.